அன்புள்ள 46வது சென்னை புத்தக காட்சி தொடக்க விழா மற்றும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் பொற்கிழி விருது வழங்கும் விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அருமை தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் மனு தங்கராஜ் அவர்களே, தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினர் டி கே எஸ் இளங்குவன் அவர்களே, தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய தலைவர் என்னுடைய அன்பிற்கினிய திண்டுக்கல் லியோனி அவர்களே, துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கக்கூடிய ஆபாசி அமைப்பினுடைய தலைவர் திரு வைரவன் அவர்களே, செயலாளர் திரு முருகன் அவர்களே, பொருளாளர் திரு குமரன் அவர்களே, ஆபாசி அமைப்பினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர்களே, விருது பெற்றிருக்கக்கூடிய விருதாளர்களே, பதிப்பாளர்களே, எழுத்தாளர் பெருமக்களே, இலக்கிய ஆர்வலர்களே, நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் பேருரையோ சிறப்புரை ஆற்ற வரவில்லை, சுருக்க உரை ஆற்ற வந்திருக்கிறேன். தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய 46வது புத்தக காட்சியை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தாய்க்கு தமிழ்நாடு என பேசூட்டிய தலைமகன் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் திருநகரிகர் அண்ணா பெயரில் அமைந்துள்ள நூற்றாண்டு நினைவு நூலகத்தில், அந்த நூலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அரங்கத்தில் இலக்கிய திருவிழாவை இன்று காலையில் நான் தொடங்கி வைத்தேன். அதைத் தொடர்ந்து மாலையில் இந்த புத்தக காட்சியை தொடங்கி வைக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஆக இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளே நம்மை பொறுத்தவரையில் ஒரு திருவிழாக்கள், அதுவும் அறிவு திருவிழாக்களாக அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ் திருவிழாக்களாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக மிக பொருத்தமாக இருக்க முடியும். தமிழ்நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தமிழாட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதற்கு சான்றுகளாகத்தான் இந்த காலை நிகழ்ச்சியும் மாலை நிகழ்ச்சியும் அமைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் சென்னையில் மட்டுமே புத்தக கண்காட்சி நடந்து வந்தது. அதைத் தொடர்ந்து ஒரு சில மாவட்டங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறது. புத்தக வாசிப்பில் ஆர்வம் உடையிருக்கக்கூடிய ஆட்சித்தலைவர்கள், அந்த ஆட்சியர்கள் அவரது மாவட்டத்திலே அதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள். அந்த புத்தக காட்சியை கண்காட்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு அனைத்து மாவட்டங்களிலும் இந்த புத்தக காட்சிகளை நடத்துவதற்கு நம்முடைய அரசு ஆணையிட்டது. அதற்காக 5,50,00,000 ரூபாய் நிதியை ஒதுக்கீடும் செய்திருக்கிறோம். அதன் விளைவாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் புத்தக கண்காட்சிகள் நடக்க தொடங்கியிருக்கின்றன. 10 நாட்கள், 2 வாரங்கள் என நடக்கக்கூடிய இந்த புத்தக சந்தைகள் மூலமாக
புத்தக விற்பனை மட்டுமல்ல சிறப்பான சொற்பொழிவாளர்களை கொண்ட இலக்கிய நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. இதன் மூலமாக மாவட்டந்தோறும் இலக்கிய எழுச்சி அறிவு மலர்ச்சி ஏற்பட்டு வருகிறது. வழக்கமாக சென்னை புத்தக காட்சிக்காக அரசின் சார்பில் 75 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு பெருந்தொற்று கொரோனா என்ற அந்த நோய் வந்த காரணத்தால், அது கொரோனா காலம் என்கிற காரணத்தால் பதிப்பாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட சூழலை மனதில் வைத்துக் கொண்டு பாபாசி அமைப்பினுடைய கூடுதல் நிதியை அரசிடம் கேட்டார்கள். அவர்கள் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அதை ஏற்று 50 லட்சம் ரூபாயை அன்றைக்கு அரசின் சார்பில் நாம் வழங்கினோம். இந்த தொகை சங்க உறுப்பினராக இருக்கக்கூடிய 277 பேருக்கு தலா 14,000 ரூபாயும், உறுப்பினர் இல்லாத 113 பேருக்கு தலா 10,000 ரூபாயும் பகிர்ந்தளிக்கப்பட்டது என்பதை நான் அறிவேன். பதிப்பகங்களுக்கு உதவிகள் செய்வதும், எழுத்தாளர்களுக்கு விருதுகள் வழங்குவதும் நாட்டில் அறிவொளி பரவ வேண்டும் என்பதற்காகத்தான். வீட்டுக்கு ஒரு நூல் நிலையம் அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் நம்முடைய பேரறிஞர் திருநகை அறிஞர் அண்ணா அவர்கள். அத்தகைய நோக்கத்தை உருவாக்கவே மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சியையும் இலக்கிய விழாக்களையும் நடத்துவதற்கு அனைத்து விதமான உதவிகளையும் நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. தமிழின் மீதும் புத்தகங்களின் மீதும் எழுத்தின் மீதும் எழுத்தாளர்கள் மீதும் மாறா காதல் கொண்டவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இதுபோன்ற கண்காட்சியை தொடக்க விழாவுக்காக கடந்த 2008 ஆம் ஆண்டு அன்றைக்கு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு நம்முடைய கலைஞர் அவர்கள் உரையாற்றினார்கள், சிறப்பித்தார்கள். 1 கோடி ரூபாயை வழங்கி எழுத்தாளர்களுக்கு ஆண்டுதோறும் பொற்கிழி விருது வழங்கி உற்சாகப்படுத்த சொன்னார்கள். தமிழகத்தில் அவர் கலைஞர்களுடைய பெயரால் அமைந்திட்ட அந்த விருதினை பெற்றிருக்கக்கூடிய மொழியியல் அறிஞர் பாரா சுப்பிரமணியன், கவிஞர் தேவதேவன், மொழிபெயர்ப்பாளர் சி மோகன், நாடக கலைஞர் பிரளயன், நாவலாசிரியர் தேவி பாரதி, சிறுகதை ஆசிரியர் சந்திரா தங்கராஜ் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் என்ற அந்த முறையில் மட்டுமல்ல, தமிழரையும் தமிழ் படைப்பாளிகளையும் உயிரென நேசித்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய மகனாகவும் நான் அவருடைய வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்த ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞருடைய 100 ஆண்டாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில, 2008 ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வரக்கூடிய இந்த விருதை பெற்றவர்கள் எண்ணிக்கை இந்த ஆண்டு வர 100 பேர் என்ற எண்ணிக்கையை தொட்டிருக்கிறது. எத்தனை பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்பதை எண்ணி நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். எழுத்தாளர்களையும் அதேபோல எழுத்தையும் பாராட்டுவதை தன்னுடைய இயல்பாக ஒரு வாழ்க்கையின் அங்கமாக வைத்திருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அரசியலில் எவ்வளவோ முரண்பாடுகள் இருந்தாலும் அவர்கள் சிறந்த எழுத்தாளராக இருந்தால் அவர்களை பாராட்டுவதற்கு தயக்கமோ சுணக்கமோ காட்டமாட்டார் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். சிறந்த எழுத்தைப் போலவே சிறந்த எழுத்தை பாராட்டுவது முக்கியமானது என்று அந்த நோக்கத்தோடு தான் 1 கோடி ரூபாய் நிதியை தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு வழங்கினார்கள். அந்த நிதி அவருக்கு பின்னாலும் எழுத்தாளர்களை பெருமைப்படுத்த பயன்பட்டு வருகிறது. 2007 ஆம் ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்த அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையில் மிக பிரம்மாண்டமான நூலகம் அமையப்போகிறது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதுதான் சென்னையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா 100 ஆண்டு நினைவு நூலகம். அதேபோல் மதுரையில் கலைஞர் அவர்கள் பெயரால் 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாபெரும் நூலகம் அமைக்க இன்றைய அரசு திட்டமிட்டு அது பிரம்மாண்டமாக எழுந்து வருகிறது. விரைவில் அது திறக்கப்படவிருக்கிறது என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்களின் நூல்கள் நாட்டுடைமை,
எழுத்தாளர் பிறந்த நாளில் கூட்டங்கள், குறைந்த விலையில சங்க இலக்கிய நூல்கள் வெளியீடு, திராவிட களஞ்சியம் உருவாக்கம், இதழியாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோல் விருது, உலக பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள், நூலகங்களுக்கு சிற்றிதழ்கள், இலக்கிய மாமணி விருதுகள், உயரிய விருது பெற்ற எழுத்தாளருக்கு கனவு இல்லம், தினந்தோறும் திராவிடம், முத்தமிழர் மொழிபெயர்ப்பு திட்டம் என ஏராளமான தமிழ்காப்பு திட்டங்களை இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி வருகிறது. பதிப்பகங்களோடு போட்டி போடக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு அரசும் ஏராளமான நூல்களை வெளியிட்டு வருகிறது என்பதை நான் இந்த நிகழ்ச்சியிலே கம்பீரமாக நின்று சொல்ல விரும்புகிறேன். திசைதோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ் 25 நூல்களும், முத்தமிழர்கள் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் 46 நூல்களும், இளந்தலர் இலக்கிய திட்டத்தின் கீழ் 59 நூல்களும், சங்க இலக்கிய வரிசையில 10 பாட்டு நூல்களும், முன்பு வெளியான கலைக்களஞ்சியத்தின் ஆவணப்பதிப்பும், நூற்றாண்டு காணும் ஆளுமைகளின் படைப்புகளாக 2 நூல்களும், வாவுசையின் நூல் திரட்டுகளாக 2 நூல்களும், நாட்டுடமையாக்கப்பட்ட வரிசையில் 17 நூல்களும் என 173 நூல்கள் கடந்த 1.5 ஆண்டு காலத்தில் அரசின் சார்பில் வெளியிட்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதனால்தான் போட்டிப்படக்கூடிய அளவிற்கு அரசும் புத்தக வெளியீடுகளில் இறங்கி இருக்கிறது என்று நான் பெருமையோடு சொன்னேன். கால்டுவெல்லின் திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணும் நூலில் மொழியறிஞர் தாரா சுப்பிரமணியம் அவர்கள் மொழிபெயர்த்து கொடுத்துள்ளார். அவருக்கு இன்று தலைவர் கலைஞர் அவர்கள் பெயரில் அமைந்திருக்கக்கூடிய விருது வழங்கப்பட்டிருப்பதை அறிந்து நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று காலையில் மட்டும் 100 நூல்களை நான் வெளியிட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியாக அதுதான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிரந்தரமாக புத்தக பூங்கா அமைக்க சென்னையில் இடம் வழங்கப்படும் என்று முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். அதனை நினைவூட்டி நானும் கடந்த ஆண்டு அந்த வாக்குறுதியை நினைவுபடுத்தி இருக்கிறேன். இடம் தேர்வு செய்யப்பட்டதும் அது தொடர்பான முறையான அறிவிப்பு வெளியிடுவேன் என்பதை மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியில நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எழுத்துக்கும் எழுத்தாளருக்குமாக எத்தனையோ சிறப்பான செயல்களை தமிழ்நாடு அரசு செய்து வருவதை எழுத்தாளர்கள், அறிஞர்கள், இலக்கிய இதழ்கள், சிறு பத்திரிகைகள் பொதுவெளியிலே பாராட்டுகிறார்களா என்று எனக்கு தெரியாது. யாரும் பாராட்டுவார்கள் என்பதற்காக இத்தகைய செயல்கள் நாங்கள் செய்யல. கடந்த ஓராண்டு காலத்தில் தமிழுக்கும் எழுத்துக்கும் எழுத்தாளர்களுக்கும் அத்தகைய அளவில்லாத ஆக்கப்பணிகளை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது என்பதை யாராலும் மறந்துவிடவும் மறுக்கவும் முடியாது. எழுத்தும் இலக்கியமும் மொழியை வளர்க்கின்றன, வளர்ப்பது மட்டுமல்ல காக்கின்றன. இதுபோன்ற புத்தக சந்தைகளும் இலக்கிய விழாக்களும் எழுத்தையும் இலக்கியத்தையும் இன்றைய இளைய தலைமுறைக்கு தமிழ் உணர்வு ஊட்டுவதற்காக பயன்பட வேண்டும். மொழி சிதைந்தால் இனம் சிதையும், இனம் சிதைந்தால் நம்முடைய பண்பாடு சிதைந்துவிடும், பண்பாடு சிதைந்தால் நம்முடைய அடையாளமே போய்விடும், அடையாளம் போய்விட்டால் தமிழர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் தகுதியை நாம் இழந்து விடுவோம். தமிழர் என்ற தகுதியை வந்தால் வாழ்ந்தும் பயனில்லை. எனவே மொழியை காப்பதற்கான கடமை என்பது எங்களைப் போன்ற அரசியல் இயக்கங்களைப் போலவே எழுத்தாளர்களுக்கு இருந்தாக வேண்டும். தங்களது எழுத்தை மொழி காப்பதற்கான மக்கள் எழுத்தாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களெல்லாம் அன்போடு கேட்டு வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.